இவங்க வாழ்க்கையே அந்த ஒரு சொல் தான். ஹலோ சோல்ஜர்ஸ், ஜிடிஏ 6 ஜிடிஏல வர பல பேருக்கு இந்த கேம் எப்போ வரும், இந்த கேம் எப்போ வரும் அப்படின்ட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஜிடிஏ 6க்கான ஏகப்பட்ட லீக்ஸ், ஏகப்பட்ட ரூமர்ஸ் அப்படின்ட்டு பல உருட்டுகள் ஆன்லைன் சுற்றிட்டு இருந்திருக்கோம். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிஏவோட ஒரிஜினல் ஓனரான ராக் ஸ்டாரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஜிடிஏவுக்கான அடுத்த கேம் வரப்போகுது அப்படின்னு. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஜிடிஏ 6 எப்படி இருக்கும், மேலும் ஜிடிஏ 6க்கான லீக்ஸ் என்ன, அந்த லீக்ஸ்லாம் எப்படிப்பட்டது, அவங்க இருக்குமா அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி யாரும் லைக் பண்ணலையோ மறக்காமல் லைக் பண்ணுறீங்க. ஸோ அப்போ தான் ஜிடிஏ 6க்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு அவசர போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. வீடியோக்குள்ள போகிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை cdkeyoffer.com. சிடிகே ஆஃபர் அப்படின்றது ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் கீ செல்லிங் சைட். அவங்க கிட்ட முக்கியமாக விண்டோஸ் 10 ப்ரோ ஓஎம் கீயும் எம்எஸ் ஆஃபீஸோட கீயும் ரொம்பவே சீப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட A2D அப்படின்ற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 30% ஆஃப் கிடைக்கும். மறக்காம அவங்களோட சைட்டை செக் பண்ணி பாருங்க. முக்கியமாக நம்ம கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ராக்ஸ்டார் கண்டிப்பா இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுப்பாங்க அப்படின்ட்டு நான் எதிர்பார்த்தா இருந்தேன். ஏன் அப்படின்னா PS5க்காக GTA 5 மறுபடியும் என்ஹான்ஸ் லிஸ்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ராக்ஸ்டார் பிளான் போட்டிருந்தது. அதுவும் ஃபேன்ஸுக்கு பிடிக்கல. அதே மாதிரி பழைய GTA கேம்ஸை டெஃபினேஷன் விட்டுருந்தாங்க, அதுவும் ஃபேன்ஸால் ரொம்ப கழிவுத்தப்பட்டிருந்துச்சு. ஸோ இதனால் ராக்ஸ்டார் அடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்தே இருந்தேன். அதே மாதிரி தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கு. பொதுவாக GTA 6 அப்படின்னாலே ஏகப்பட்ட உருட்டுகள் ஏகப்பட்ட இடத்துல ஊட்டிக்கிட்டு இருக்கோம். 10/11 அத்தோட இது ஒன்று அப்படின்ட்டு தான் நான் கடந்து போயிருந்தேன். ஆனால் ராக்ஸா ட்விட்டர் பேஜை பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது அது உருட்டு நியூஸ் இல்லை, அதுதான் உண்மையான நியூஸ் அப்படின்ட்டு. ஸோ அதன் பிறகு தான் நான் அந்த நியூஸை தெளிவாக படிக்க ஆரம்பிச்சிருந்தேன். ஆக்சுவலி ராக்ஸா இதை நியூஸ் மாதிரி தராமல் ஒரு லெட்டர் எழுதுற மாதிரி தான் ஃபேன்ஸுக்கு இதை தெளிவிச்சிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, எங்களுக்கு தெரியும் GTA சீரீஸில் ஒரு புது கேம் வேணும் அப்படின்ட்டு பல பேர் கேட்குறீங்க அப்படின்ட்டு. இது மட்டும் இல்லாமல் எங்களோட எண்ணமே நாங்கள் உருவாக்குற ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே ரொம்பவே குறிப்பிடத்தக்கதாகவும் மற்றதை விட மேம்போக்காக இருக்கணும் அப்படின்றது தான். அதுதான் நாங்கள் முந்தைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு தான் ஒரு முக்கியமான விஷயத்தையும் அவங்க சொல்ல வராங்க. அண்ட் வி ஆர் ப்ரெஷர் டு கன்ஃபார்ம் தட் ஆக்டிவ் டெவலப்மெண்ட் ஃபார் தி நெக்ஸ்ட் என்ட்ரி இன் கிராண்ட் திஃப்ட் ஆட்டோ சீரீஸ் இஸ் வெல் அண்டர் வே. ஸோ GTA சீரீஸ்க்கான அடுத்த கேமை அண்டர் வேல இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல இவங்க அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்றாங்க. ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன், ராமா ஐயா அப்படியே ஈஸ்வரா. ஆக்சுவலி இதுக்கு முறை வந்தது எல்லாமே ரூமர்ஸ் மட்டும்தான். ஆனா இப்பதான் முதல் முறையா ராக்ஸாரே முன் வந்து அடுத்த GTA கேமை நாங்க அண்டர் ப்ரொடக்ஷன்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுக்கான வேலை போயிட்டு இருக்கு அப்படின்றத தெளிவா வெளிப்படுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இதை பத்தின பல விஷயங்களை வெளியிடுறதாங்க ரெடியா இருக்கோம். இதுக்கு மேல பல அஃபிஷியல் விஷயங்கள் வரும், காத்துருங்க அப்படின்ட்டு ராக்ஸ்டார் இந்த அறிக்கையை முடிக்கிறாங்க. ஸோ இது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, GTA 1 அடுத்த கேம் வரதான் போகுது. அது GTA 6 இல்லைன்னா கூட வேற பேர்லேயாவது புது கேம் வரதான் போகுது. ஸோ இது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருந்தா கூட அந்த கேம் எப்படி இருக்கும், அதோட மேப் என்ன, அதோட தீம் என்ன அப்படின்றது இவங்க இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணலை. ஆனால் அதை பற்றின பல ரூமர்களும் பல லீக்களும் ரிலீஸ் ஆகி தான் இருக்குது. ஸோ அது என்னென்ன, அதெல்லாம் உண்மையிலே நடக்குமா, அந்த லீக்ஸ் என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்தே ஆகணும். GTA 6-இன் தீம் அண்ட் பிளாட். பொதுவாக ஒவ்வொரு கேமுமே அதோடய ஸ்டோரி வைஸாக ஏதாவது சூழலாக இருந்திருக்கும். அந்த விதத்தில் GTA அப்படின்னு எடுத்துட்டாலே எப்பயுமே அது கேங்ஸ்டர், ஸ்மக்லிங், மோர்டர் அப்படின்ட்டு க்ரைம் பேஸ் பண்ணால் தான் இருக்கும். அது எப்பயுமே சும்மா வருமா பயம், அழிஞ்சு பண்ணால் தானே பயப்படுறீங்க. ஆனால் ஒவ்வொரு கேமுக்கும் டைம் பீரியட் வைஸாக வேறு வேறு இடங்களை காமிச்சு மாறுதலை காமிச்சு இருந்திருப்பாங்க. அந்த விதத்தில் GTA 6 எதை நோக்கி இருக்க போகுது அப்படின்ட்டு லீக் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது 80s தான். GTA 6க்கு ஏகப்பட்ட லீக்ஸ் வந்திருந்தால் கூட அந்த எல்லா லீக்ஸ்லையுமே பொதுவாக ஒத்து போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது இந்த டைம் பீரியட் தான். GTA 6 80s பேஸ் பண்ணால் இருக்க போகுது அப்படின்னு. ஸோ 2013 கரண்ட் டைம் வந்து குறிக்கிறது தான் GTA 5 GTA ஆன்லைனும். அதே மாதிரி 2K பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிக்கோபிலிக்கு இருந்திருப்பார் GTA 4
அதே மாதிரி 90ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிஜே இருந்திருப்பார் ஜிடிஏ சான்ட்ரிஸ்ல. அதே மாதிரி 80ஸ்ல யார் இருப்பா? அது வேற யாரும் இல்லை, அது நம்ம டாமி தான். ஜிடிஎஸ்எஸ் கண்டிப்பா ஏடிஎஸ்ஐ பேஸ் பண்ண வரப்போகுது அப்படின்ட்டு ஒரு லீக் வந்ததுனால வைசிட்டை பேஸ் பண்ணியே ஏகப்பட ரூமர்ஸ் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சுது. அப்படியா? உன் மேல சத்தியமா போ, நல்லா பத்தவை. பத்தவை பத்தவை பத்தவை. இதுல ஒரு மிகப்பெரிய லீக் தான் ஜாக்கோ லான்டரின் 1982 அப்படின்ற ஒரு லீக் பண்ண மிகப்பெரிய லீக். இந்த லீக் ஆனது அப்படின்னா ரெட்டிட் சோசியல் மீடியால தான். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஜிடிஏ சிக்ஸ் முழுக்க முழுக்கவே எயிட்டிஸை பேஸ் பண்ணி இருக்க போகுது. ஜிடிஏ சிக்ஸுக்கு இவங்க இப்போதைக்கு வச்சிருக்க பேர் ப்ராஜெக்ட் அமெரிக்கா அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ட்ரக்லோட பற்றி தான் இந்த கதை நகரும். குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸான நார்கோஸை பேஸ் பண்ணி தான் இந்த கதை நடக்க போகுது அப்படின்ட்டும் அதில் குறிப்பிட்டிருந்துச்சு. இங்க சொல்ல போனா ஜிடிஏ வாய்ஸ் சிட்டியே ஸ்கேர் பேஸோட ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ அந்த மாதிரி தான் ஜிடிஏ சிக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றத பார்த்தா கண்டிப்பா எங்கேயும் லிங்க் ஆகுது. இது மட்டும் இல்லாம ஜிடிஏ ஃபைவ்ல நீங்க மார்டின் மதராசோ அப்படின்ட்டு ஒரு கேரக்டரை பார்த்துருப்பீங்க. நான் யாரும் தெரியுதா சொல்லுடா, நான் யாரும் தெரியுதா இல்லையா உனக்கு தெரியாது. அந்த கேரக்டர் தான் பணத்தை கேட்டு மைக்கில் அடிச்சிருப்பான், டிரவர் கூட அவளோட ஒய்ஃபை கடத்திட்டு வந்திருப்பாரு. ஸோ அந்த மாடர்ன் மதராசோ இந்த கேம்ல ஒரு யங்கர் வெர்ஷனா வரப்போறாரு அப்படின்ட்டு கூட இந்த லீக்ல குறிப்பிட்டிருந்தது. இது மட்டும் இல்லாம இந்த தடவை மல்டிபிள் ப்ரொடகனிஸ்ட்லாம் இல்லை, வெறும் ஒரே ஒரு ப்ரொடகனிஸ்ட் மட்டும்தான் அப்படின்னும் குறிப்பிட்டிருந்தது. அதுவும் ஃபீமேலில் மேல் தான் அப்படின்ட்டு நான் சொல்ல அந்த லீக்ல குறிப்பிட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வெறும் லீக் மட்டும்தான், இது உண்மையாகவும் இருக்கலாம் இல்லை பொய்யாகவும் இருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறமும் ஏகப்பட்ட லீக்ஸ் லீஸ் ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அந்த லீக்ஸ்லாம் என்னென்ன, அதெல்லாம் அனுப்பிச்சது யாரு, அது உண்மையா பொய்யா அப்படின்றத துப்பறிஞ்சு தெளிவாக பார்க்கலாம். ரொம்பவே தெளிவாக லீக் செய்யப்பட்ட ஜிடிஏ சிக்ஸ் ஃபர்ஸ்ட் லுக் டிராயிங். ஜிடிஏ சிக்ஸோட லீக்ஸை போய் தேடும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் இந்த டிராயிங்கை பார்த்துருப்பீங்க. இந்த டிராயிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஜிடிஏ சிக்ஸோட ஃபர்ஸ்ட் லுக். ஸோ இதை லீக் பண்ணவர் அதை ஆல்ரெடி பார்த்துட்டாரு, ஆனால் அந்த ஃபோட்டோவை காட்ட முடியாதுன்றதுனால அதை படம் வரைஞ்சி நம்ம காட்டுறதா இதில் குறிப்பிடப்படுது. ஐயோ, எதிர்பார்க்கவே இல்லைண்ணா, சும்மா அஸ்திட்டாங்க. உண்மை சொல்லணும்னா இந்த டிராயிங் 2021 ஜூலை 5ஆம் தேதி யூடியூப்ல பதிவிடப்படுது, டாம் ஹாண்டர்சன் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்ல. இந்த வீடியோல இவர் அந்த டிராயிங் அப்படியே வரைஞ்சு காட்டுவாரு, இதுதான் ஜிடிஎஸ்க்கான லீக் அப்படின்ட்டு. திருந்துங்களா திருந்துங்களா திருந்துங்களான்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறீங்களா கண்ணு. ஸோ இந்த லீக் உண்மையா, இந்த போட்டோல உண்மையா அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இதை லீக் பண்ணியிருந்த டாம் ஆண்டர்சன் யார் அப்படின்றத தெளிவா பாத்திரலாம். இவரோட யூடியூப் சேனல்ல இவர் இவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை கொடுத்துருக்காரு. அந்த ட்விட்டர் அக்கௌண்ட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா ஐ ட்விட் அபவுட் வீடியோ கேம்ஸ் ஃப்ரீலான்ஸ் ரைட்டர் அட் வேரியஸ் சைட்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட இவர் விடயம் பேஸ் பண்ண ஒரு ஜேர்னலிஸ்ட். ஸோ அதுதான் இவர் சொல்ல நம்பணுமா? அதனால இவர் வரைஞ்ச டிராயிங்கில் நம்ப கூட அளவுக்கு என்ன சிறப்பு அம்சம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மைனா ஒன்றா, இவர் இதே மாதிரி இன்னொரு விடியோ கேமுக்கு டிராயிங்ஸை லீக் பண்ணியிருந்தார், அதுவும் அப்படியே இருந்தது. ஸோ அந்த கேம் தான் பேட்டில் ஃபீல்ட் 2042. ஸோ அவர் லீக் பண்ண டிராயிங்ஸ் தான் இது. இது அப்படியே ஒட்டி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேமுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டோட பயங்கரம் ஒத்து போகும். ஸோ இந்த ஷாட்டையும் இவரோட டிராயிங்கை ஒன்றா வச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ சரியாக அவர் அச்சடித்த மாதிரி அப்படியே டிராயிங் பண்ணி லீக் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு காரணத்தால் தான் இவர் லீக் பண்ண இந்த டிராயிங்கை எல்லாருமே பெருசாக பேச ஆரம்பிச்சிருந்தாங்க, எல்லாருமே இதை ஸ்ப்ரெட் பண்ணவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த லீக் உண்மையா பொய்யா அப்படின்ட்டு எனக்கு பர்சனலாகவே சில சந்தேகங்கள் இருக்கு. ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்ட்டு இதை வரைஞ்சிருக்காரு. சரி ஓகே, இந்த பொண்ணு கேரக்டர் தான் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் ஒருத்தர் அநேகமா ஜெட் பேக்கில் பறந்துக்கிட்டு இருப்பாரு. ஸோ இதை பார்த்து தான் எனக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாச்சு. ஏன் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இவர் கையில் ஒரு ஜெட் பேக் இருக்கு இல்லையா, இந்த ஜெட் பேக் கற்பனையான ஒன்றுலாம் கிடையாது, ரியல் லைஃப்பில் இருக்கிற ஒரு ஜெட் பேக் தான். அது எப்படா முடியும், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அச்சு உனக்கு புரியல அப்படின்னு நினைக்கிறேன்,
கிராவிட்டி அப்படின்ற ஒரு கம்பெனி தான் இந்த மாதிரி செட் பேக்கை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது இன்னும் டெஸ்டிங் தான் இருக்கு. ஸோ இதோட போட்டோ ரெஃபரன்ஸ் எடுத்தான் இவர் இந்த ஜெட் பேக் ஒருத்தர் பறந்துட்டு இருக்க மாதிரி இங்கே வரிஞ்சு வச்சிருக்காரு. ஸோ இதுல தான் எனக்கு இங்கே சந்தேகம் வந்துச்சு, இது உண்மையான ஃபர்ஸ்ட் லுக் தானா அப்படின்ட்டு. பொதுவாக ஜிடே கேம்ஸ் எடுத்துட்டாலே ஒரு கேமில் அந்த ஹீரோ இன்னொரு கேமில் ஹீரோவாக வரமாட்டார். அப்படி இருக்கும்பொழுது சேம் கேரக்டரை எப்படி இவங்க புது கேமோட ஃபர்ஸ்ட் லுக்கில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு மிக டவுட்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு வேளை இது உண்மையாகவும் இருக்கலாம், இல்லை இதுவும் உருட்டாக இருக்கலாம். ஸோ உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் டாம் மேனர்ஸை இதோடு நிறுத்திக்காமல் மேலும் சில ஜிடேஸை பற்றின ஏகப்பட ரூமர்ஸை வெளிப்படுத்தியிருந்தார். அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி ஜிடே ஃபைல் நீங்கள் 3 கோடி ரூபாய் ஆட முடியுதோ அதே மாதிரி இதுலயும் மல்டிபிள் புரோட்டகனிஸ்ட் இருக்காங்க அப்படினு சொல்லிருந்தாரு. அதுல ஒன்னு ஃபெமேல் அப்படினு குறிப்பிட்டிருந்தாரு. இந்த திருப்பத்தனி எதிர்பார்க்கல இல்ல முன்னாடி பார்த்த ஒரு லீக்குக்கும் இந்த லீக்குக்குமே இந்த விஷயத்துல முரண்பாடுகள் இருக்கு. இதை தவிர்த்து பார்த்தோம்னா இந்த கேம் ஏர்லி ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கேம் செட்டப் பார்க்க போறது மாடர்ன் டேஸ் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்காரு. அப்படின்னு பார்த்தோம்னா அந்த லீக்குக்கும் இந்த லீக்குக்குமே ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு இந்த சில விஷயங்கள்ல. மேலும் இந்த கேம் கிட்டத்தட்ட 2024 இருந்து 2025 கூட தான் ரிலீஸ் ஆகும். மேலும் இப்போ கரண்ட் ஜென் கன்சோலுக்கு தான் இந்த கேம் ரிலீஸ் பண்ண போறாங்க. மேலும் ராக் ஸ்டார் கரண்ட் ஜென் கன்சோல்னா மேக்ஸிமம் யூனிட் சேல் ஆகிறதுக்கோசரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இதில் கரண்ட் ஜென் அப்படின்னு குறிப்பிடுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளே ஸ்டேஷன் 5 எக்ஸ்பாக்ஸோட சீரீஸ் எஸ்ஸும் எக்ஸும் தான். ஸோ PS4 இந்த கேம் வராது அப்படின்ட்டு நான் சொல்லலை, இந்த லீக் மூலியமாக டாம் ஆண்டர்சன் சொல்கிறாரு. மேலும் மேப் விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கேம் GTA வெர்ஷனில் தான் இருக்க போகுது. ஆனால் ஃபோர்ட்நைட் மாதிரி வருஷத்துக்கு வருஷத்துக்கு மேப்பை மாற்றுவாங்க அப்படின்ட்டு இந்த ரூமரில் அவர் குறிப்பிட்டிருந்தாரு. சில ரூமர் தான் அப்படின்னு எடுத்துட்டா கூட இந்த ரூமரை நம்பிக்கத்தக்க ஒருத்தர் வழிமொழியும் செஞ்சார். அது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் தான் ஜேசன் ஷயர். அச்சுரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் ஒரு ஜேர்னலிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் கேமிங்கை பற்றி நிறைய புத்தகங்களும் எழுதியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில கேமுக்கு இவர் லீக்ஸும் கொடுத்துருக்காரு, அதுவும் உண்மை நடக்கவும் செஞ்சுருக்கு. ஸோ இந்த விஷயத்தை இவர் நம்பக்கூடிய விதமாக ட்வீட்டும் பண்ணியிருந்தாரு. இது மட்டும் இல்லாமல் ட்விட்டரில் சில பேருக்கும் இவர் பதில் சொல்லியிருந்தாரு, GTA 6 கூடிய சீக்கிரம் வரப்போகிறதில்ல, அது கண்டிப்பாக 2025 இல்லைன்னா 24 ஆகும் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்தாரு. இது மட்டும் இவர் முதல் முதல் லீக்லன்னா GTA 6 1980 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த விஷயத்தை இவர் ஃபேக் அப்படின்னும் தன்னோட ட்விட்டர் பேஜில் ட்வீட் பண்ணியிருந்தாரு. ஸோ இது பார்க்கும்பொழுது இளைய லீக்ஸ் உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம், ஆனால் GTA 6 நம்ம 2025 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது தெளிவாக புரியுது. ஆக்சுவலாக GTA 6 அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது அப்படின்ட்டு ராக் ஸ்டார் இப்போ அஃபிஷியலாக சொல்லியிருந்தாலும் அது ஆடி ப்ரொடக்ஷனில் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு ஒரு லீக் ஒன்று லீக் ஆகிருந்தது. அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த லீக்கை யார் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிம் நெஃப். இவர் பல கேம்களுக்கு மோஷன் கேப்சர் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணவர். உதாரணம் சொன்னால் அப்படின்னா RDR 2 கூட இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இதோட பேரை நீங்கள் RDR 2 க்ரெடிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இவரோட பேரும் அந்த இடத்துல இருக்கும். ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாரு. அதுவும் மோஷன் கேப்சர் சூட்டோட ராக்ஸாரோட ஸ்டுடியோக்குள்ளே இருந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்திருப்பாரு. ஸோ இதை பார்த்த உடனே எல்லா ஃபாலோவர்ஸும் கமெண்ட் பாக்ஸில் GTA 6 தர எதுவும் சொல்லுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ இது என்ன தெரியுது அப்படின்னா GTA 6 உள்ள ப்ரொடக்ஷன் கூட இருக்கலாம், அந்த ப்ரொடக்ஷனில் இருக்கும்போது தான் இவர் இந்த ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இதோட முக்கியமாக நம்ம ஊரில் ஒரு அண்ணன் ஒருத்தர் GTA 6 லீக் பண்ணியிருந்தாரு. அது என்ன அப்படின்னா GTA 6 இப்போ டெவலப்மெண்ட்ல இருக்கு அப்படின்றது போல அனௌன்ஸ் பண்ணுறாங்க. டெவலப்பர்ஸ் எல்லாமே கேமிங் பீரியட்ல யாரா இருந்தீங்கன்னா எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்குன்றத சொல்லுங்க. ஆக்சுவலி ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை பல பேர் தொடர்ந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிட்டே இருந்தீங்க. ப்ரோ அதை பற்றி என்னன்னு சொல்லுங்க ப்ரோ, இது உண்மையாக ப்ரோன்னு கேட்டே இருந்தீங்க. அதன் பிறகு தான் நான் இந்த வீடியோவே பார்த்துருந்தேன். சரியாக சொன்னோம்னா ராக் ஸ்டாரு இந்த மாதம் 4ஆம் தேதி தான் இந்த அனௌன்ஸ் பண்ணிட்டு அனௌன்ஸ் பண்ணி இருந்தாங்க. GTA அடுத்த கேம் வருதுன்னு சொன்னாங்க தவிர அது GTA 6 இல்லை YCD 2 இல்லை வேற ஏதாவது ஊரா அப்படின்ட்டு கூட ராக் ஸ்டார் சொல்லவே இல்லை. ஆனால் அண்ணன் பல மாதத்துக்கு முன்னாடியே நெட்டில் யாரோ ஒருத்தர் விட்ட ஃபேன்மேட் போஸ்டரை பார்த்துட்டு வந்துட்டு GTA டெவலப்பர் யாருன்னு கூட தெரியாமல் அந்த டெவலப்பர் சொன்னாங்க அப்படின்ட்டு நம்ம அண்ணன் அந்த நேரத்தில் உருட்டி இருப்பார். அச்சது ஃபேன்மேட்டே போட்டிருக்கு ப்ரீ ஆர்டர் நவ் அப்படின்ட்டு. இதை பார்த்தாலும் தெரிய வேணாமா இது ஒரு ஃபேக் அப்படின்ட்டு. ஏன்னு ஏன் எதுக்காக
ஏன் இப்படி செஞ்ச? இருந்தாலும் நம்ம அண்ணன் ஏதை சொன்னார் அப்படின்னு தெரில, இந்த விஷயத்த நீங்கள் அவர்கிட்டே கேட்டுங்க. மேப்ஸ், வரைபடங்கள். பொதுவாக ஜிடே கேம்ஸ் அப்படின்னாலே எது லீக் ஆகுதோ இல்லையோ முதல்ல அதோட மேப் மட்டும் எல்லா இடத்துலையும் லீக் ஆகிடும். ஆனால் அந்த மேப் உண்மையாக பொய்யா அப்படின்றது தான் மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கும். சில இடங்கள அது உண்மையாகவும் இருக்கலாம், இல்லை பொய்யாகவும் இருக்கலாம். ஸோ அப்படி ஜிடே சிக்ஸுக்கு ஒன்று ரெண்டு இல்லை ஏகப்பட்ட மேப்ஸ் அநியாயத்துக்கு லீக் ஆகிருக்கு. அது எப்படி? ஒரு கேமுக்கு பல மேப் இருக்கும், அது எப்படி பல விதமான மேப்ஸை லீக் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஏகப்பட்ட மேப்ஸ் ரிலீஸ் ஆயிருந்தாலும் ஓரளவுக்கு நம்பக்கூடிய ஒரு மேப் ஒன்று லீக் ஆயிருந்தது. ஆக்சுவலி அது ஒரு மேப்பாக லீக் ஆகாமல் ஒரு வீடியோவாக லீக் ஆயிருந்தது. ஸோ அதை பார்க்குறதுக்கு அப்படியே ஏதோ பேரானாமல் ஆட்டிடியூஸ் கொண்ட வீடியோ மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீடியோ தான் இது. இதை பார்த்தாலே தெரியும் ரொம்ப வியர்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த லீக்கை பார்த்தீங்க அப்படின்னா தான் ஓரளவுக்கு நம்பக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மேப்போட சில பார்க்குறதுக்கு அப்படியே மற்ற ஜிடே கேம்களில் வர மேப்ஸோட அப்படியே ஒத்து போகுது. இந்த வீடியோவில் காட்டப்பட்ட இந்த மேப்பை வேறு சிலர் சரியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் அடுக்கியிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேப் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். மேலும் இது மட்டும் இல்லாமல் மேப்பில் சரியாக இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சில ராக்கெட் லான்ச் பேட்ஸை உங்களால் பார்க்க முடியும். இது பார்க்குறது கிட்டத்தட்ட நாசாவோட ராக்கெட் லான்ச் பேட் மாதிரி இருக்கிறதுனால இதில் கண்டிப்பாக எலன் மாக்ஸ் வரப்போகிறாரு, ராக்கெட்டோட போகிறாரு அப்படின்ட்டுலாம் ஏகப்பட்ட ரூமர்ஸ் அதன் பிறகு வர ஆரம்பிச்சுது. குட் லக் மச்சது, கெட் தி பெஸ்ட். ஆக்சுவலி இந்த மேப் பார்த்ததுக்கப்புறம் அந்த ரூமை கிளப்பி விட்டாங்களா, இல்லை இந்த ரூமரை கிளம்புனதுக்கப்புறம் இது மேப் ரெடி பண்ணவர் இப்படி மாத்திட்டாரா அப்படின்னு தெரில. சரி ஓகே, இந்த மேப் பார்த்தீங்க அப்படின்னா மாடர்னைஸ் ஆன வைசிட்டியோட மேப் அப்படின்ட்டு தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜிடே ஃபைவோட மேப்பையும் இந்த மேப்பையும் ஒன்றை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் அளவில் பெருசாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜிடே வாய்ஸ் இருக்கிற மாதிரியே பீச்சும் இதுக்குள்ளே இருக்குது. ஒருவேளை இது உண்மையாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் உண்மை சொல்லாமன்னா ஜிடே ஃபைவ் அந்த காலத்தில் ரிலீஸுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு மேப் ஒன்று ரிலீஸ் ஆகிருந்தது. அது ஜிடே ஃபைவோட உண்மையான மேப்பும் இருந்துச்சு. ஆனால் டெக்னாலஜி வந்துட்டு இந்த காலத்தில் எந்த விஷயத்தையுமே சிறு நம்ப முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாலோட அஃபிஷியல் போஸ்டரை விடவே அருமையான போஸ்டர்ஸ்லாம் இந்த காலத்தில் ஃபேன்ஸை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஃபேக்கரேஷன் உருவாக்குறது ரொம்ப சப்பையான ஒரு விஷயந்தான். ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிஎஃப்ஐ ரிலீஸ் ஆக வேண்டிய அந்த டைமில் இந்த மாதிரி எங்களோட ஃபோட்டோஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஜிடிஎஃப்ஐயோட மேப்பையே அழகாக ஆர்டர் பண்ணி வேற ஒரு மேப் மாதிரி புதுசாக உருவாக்கி சிடி காவலாக ரெடி பண்ணி நான் ஜிடிஎஃப் ஆகிட்டு இருக்கேன் பார்த்தியா அப்படின்ட்டு பல பேர் ஃபேக்காக ஏமாற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போவே அந்த மாதிரி அப்படின்னா இப்போ சொல்ல வேணும். என்னது தம்பி பிரச்சனை எங்கன்னு தெரிஞ்சு கிளம்புங்க தம்பி. ஸோ அதனால் இந்த லீக்ஸும் ரூமர்ஸும் உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். எது உண்மை எது பொய் அப்படின்றது இந்த கேம் ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் நமக்கு தெரியும். வீடியோ வச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலி நீங்கள் பார்த்த வீடியோவில் எந்தெந்த லீக்ஸ் உண்மையாக தான் நல்லாயிருக்கும், அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ரூமர்ஸ் உண்மையாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றத காமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தது ஜஸ்ட் ரூமர் வீடியோ மட்டும்தான். ஸோ ரூமர்ஸும் லீக்ஸையும் மட்டும்தான் இதுவெல்லாம் பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் அனௌன்ஸ்மெண்ட்டையும் சேர்த்து பார்த்துருப்போம். ஆனால் ஜிடே சிக்ஸ்க்குள்ளே என்னெல்லாம் வரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் தான் நல்லா இருக்கும் அப்படின்றத அடுத்த வீடியோவா, அதாவது ஜிடே சிக்ஸ்க்கான ப்ரிடிக்ஷன் வீடியோவா அடுத்து அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இது நம்ம கேகே சேனல். ஸோ சேனல் பார்த்திங்க அப்படின்னா பென்டென் பவர் ரேஞ்சர் அப்படின்ட்டு கார்ட்டூன்ஸை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் காப்பி கேட் மாதிரி மூவிஸை பற்றியும் ஏகப்பட்ட வீடியோஸ் அண்ட் ஷோஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பல விஷயங்கள் அதில் இருக்கும். ஸோ மறக்காமல் போயிட்டு அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி ஓகே, இதே மாதிரியான சொல்ல சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.